ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. விதவிதமா எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகி இருப்பீங்க. வாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரன்ச்சியா டேஸ்டியா ஸ்வீட்டா மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாம்பழ ஷேக் பண்ண போறோம். மாம்பழ ஷேக்னு சொன்னாலும் சரி, மாம்பழ ஜூஸ்னு வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாம்பழத்தை நம்ம எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது சோளா பொரி எடுத்திருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன், பால் எடுத்திருக்கிறேன், சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இப்போ நான் மாம்பழத்தை கட் பண்ணி தோலை சீகி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழ ஷேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீலர் இருந்ததுன்னா ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூணு மாம்பழம் மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். தோலெல்லாம் சீகி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடா கடனு கட் பண்ணிடலாங்க, டைம் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மூணு மாம்பழம்னா கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதில் நான் ஒரு 50 கிராம் எடுத்து இன்னும் பொடிசாக நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். அது எதுக்காக அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாட்டம் அடிச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, பொடிசாட்டு நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸும் இந்த மாதிரி பொடிசாட்டு ஒரு சுற்றி சுற்றி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு கேரமலைஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, அப்படி ஜெல்லி மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸும் பொடி பண்ணதும் ஜெல்லியும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை அதில் ஜாரில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அடித்து எடுத்துட்டேங்க. ரொம்ப திக்காக இருக்குது, இதில் பால் சேர்க்கணும். இவ்வளோ திக்காக நமக்கு தேவையில்லை. ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன். சர்க்கரை விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். பால் ஒரு 100 ml இப்போ சேர்த்துருக்குறேன். இதை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பூனில் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துருக்குறேன். இந்த பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பின்னாடி கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் போதும். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் போட்டிருக்கேன். அதை இந்த கிளாஸில் வந்துட்டு கிளாஸில் லேசாக தண்ணி தொட்டுட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துருக்கிறேன். கிளாஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாம்பழ ஜூஸை வந்துட்டு இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 வாசி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் அந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை மேலே போட்டுடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ ஜெல்லியும் அப்படியே மேலே போட்டுடலாங்க. இப்படி ஃபுல்லாக போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நிறச்சி கொடுத்துருங்க. அப்படி ஹாப்பியாக வச்சு குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்படியே மேலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு விட்டுடலாம். அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்துருவேன். இன்னொரு கிளாஸ்லேயும் நான் வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்பூனை போடுங்க, அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து சொட்ட சொட்ட அப்படியே சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ.